ஓம் ஹ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்தரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 27/11/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 11 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 4:09 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 1:37 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்பலிங்கம். அதிர்ஷ்டையின் 2, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நினைத்த பலன் கிடைக்கக்கூடிய நினைத்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும், பண வரவுகள் பெருகும், பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும், மாணவர்களுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DB. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். பிள்ளைகள் வகையில் ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பெருமைகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மதி நுட்பத்தோடு, அதாவது உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரக்கூடிய யோசனைகள் எந்த காலத்திலும் மறக்க முடியாத உங்களுக்கு முன் யோசனை ஆரம்பமாகும். முன் யோசனையை பயன்படுத்தி முன்னேற்றமான காலங்களையும் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் வாய்ப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. கணீர் பேச்சும் பலிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதியாகவும் ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சிகளில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மனோ வலிமையும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வுகள் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மனதில் எழக்கூடிய சிந்தனைகள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி வீடு இடம் இன்றைய நாளில் வாங்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் இன்றைய நாளில் அதிகமாக வாங்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் மற்றும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EI. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. குரு பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்து, ராசி அதிபதி குரு சூரிய பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. அதனால் சந்திராஷ்டிரமம் பாதிக்காது, பொறுப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியை சரி சப்தம பார்வையாக பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய வருமானமும் வருமானத்திற்கு மேலே
மீதான வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்டையின் 3 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பெண்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் நடைபெறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. வறுமையிலும் பெருமையாக வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் ராசி அதிபதியும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடும் அரச யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான நிகழ்வுகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகபட்சமாக நடக்கக்கூடிய, அதாவது அதிர்ஷ்டகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு, அதாவது நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சொத்தில் வந்து பாகம் பிரிக்கிறதுக்கு அல்லது அந்த சொத்துக்களை யார் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வெறுப்புகள், தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக, நீண்ட மாதங்களாக அல்லது நீண்ட வருடங்களாக இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்து ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வைங்களே, அந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை வருதோ அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வாழ்க்கையில் ஏறுமுகம் காணணும் அப்படின்னா 6 வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துகிட்ருக்குது. அந்த வகையில் வந்து அந்த எல்லாம் வல்ல 6 பெருமானை, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது சஷ்டி திதிகளில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கணும். அப்படி வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒரு வேல் வாங்கி, முருகப்பெருமானுடைய வேல் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு சிறிய அளவில் வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தில் வேல் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில். அந்த வேலை வந்து தொடர்ந்து 3 அல்லது 6 இதே மாதிரி செவ்வாய் வியாழக்கிழமை நாட்களில் 3 இடத்துல பொட்டு வச்சு முருகப்பெருமானுடைய படத்தை பக்கத்தில் வச்சு வழிபாடு வச்சுக்கலாம். தொடர்ந்து 6 இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது அசைவ உணவுகளை தவிர்த்து பெண்களை அதிகமாக மதித்து வழிபாடு வச்சுக்கணும். 6 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கடுத்து வரக்கூடிய 27 நாட்களுக்குள்ளாக அந்த வேலை எடுத்துகிட்டு திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூரில் கடலில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கடலில், அதாவது சூரியனை பார்த்து காலையில் வந்து 6 அல்லது 6 7 இதே மாதிரி வியாழக்கிழமை நாட் அதிகாலையில் குளிச்சுட்டு அந்த வேலை கடலில் விட்டுட்டு அதற்கப்புறம் யாருக்கு அந்த பிரச்சனை தீரணுமோ அந்த நபரை நினச்சி, உதாரணமாக உங்கள் சகோதரர் உங்களுக்கு வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார்னு வைங்களே, அந்த சகோதரரை நினச்சி எனக்கு சமாதானம் கிடைக்கணும், சங்கடம் விலகணும் அப்படின்னு சொல்லி 3 முக்கில் போட்டு சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் முருகப்பெருமானுடைய தரிசனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் தானாகவே விலகி சமாதானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான ஒரு சமாதானம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கி பிரார்த்தனை செய்து உங்களுக்காக நான் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே,
பெத்தவங்களோ மத்தவங்களோ ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஆறுதலை ஆன்மீகம் அப்படிங்கிற அரிய பொக்கிஷம் உங்களுடைய ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்